ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி கெமிஸ்ட்ரி டியூட்டோரியல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸோ ப்ரீவீஸ் இயர் செட் எக்ஸாம்ஸில் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து செட் ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ அந்த வகையில் எதுவுமே ஒரு வீடியோ தான் ஸோ அந்த அதர் வீடியோஸையுமே செக் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியே ஆஃப் கிவன் அயான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு அயான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எந்த ஆர்டர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அயோனிக் ரேடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர தரப்போகிறேன் ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் சார் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இந்த மூணை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அயானுக்கு வந்து அயோனிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அயானிக் ரேடியஸ் கம்மியாக இருக்கும் நியூட்ரலாக இருந்துச்சுன்னா இன் பிட்வீன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் ஓகேவா ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக அதிகமாக அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக அதிகமாக அயனிக் ரேடியஸ் என்ன ஆகிட்டு இருக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஃபார் ஐஸோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் இது ஒரு ஒரு சிம்பிளான ட்ரிக் ஓகேவா இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடியது வந்து சல்ஃபர் எஸ் டூ மைனஸ் சிஎல் மைனஸ் கே பிளஸ் சிஏ டூ ப்ளஸ் இப்போ இந்த நாளே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மோர் நெகட்டிவ் வில் ஹாவ் அயனிக் ரேடியே ஹையர் அயனிக் ரேடியேட் அப்படி தானா அப்போது எஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் அப்போ இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சிஎல் மைனஸ் அதோட கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே நியூட்ரல் கிடையாது பாசிட்டிவ் தான் அப்போ கே ப்ளஸுக்கு அதோட கம்மியாக இருக்கும் சிஏ டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் அப்படிங்கிறது மோர் பாசிட்டிவ் ஸோ அதுக்கு வந்து இன்னுமே வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அயனிக் ரேடியஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ இதான் வந்து ஆப்ஷன் பி எஸ் டூ மைனஸ் கிரேட்டர் தேன் சிஎல் மைனஸ் கிரேட்டர் தேன் கே ப்ளஸ் கிரேட்டர் தேன் கேல்சியம் டூ ப்ளஸ் ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த செகண்ட் அயோனிசேஷன் எனர்ஜிஸ் ஆஃப் லித்தியம் பெரிலியம் போரான் அண்ட் கார்பன் ஆர் இந்த ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாலு ஆப்ஷன் நமக்கு நாலு ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க நாலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம் லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் ஓகேவா ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ ஓகே பெரிலியம் ஃபோர் போரான் ஃபைவ் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் கார்பனுக்கு சிக்ஸ் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி டூ ஃபர்ஸ்ட் அயனசேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு பீரியோடிக் டேபிள் வச்சு சோ இந்த பீரியட்ல வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்கிரீசஸ் சோ ஃபர்ஸ்ட் அயனசேஷன் எனர்ஜி வந்து லித்தியம் பெருல் இமோரன் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் சோ செகண்ட் அனசேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி இதில் இருந்து செகண்ட் ஹேனசேஷன் எனர்ஜிக்கு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் போகும்போது எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் எஸ் டூ த இன்னர் மோஸ்ட் ஷெல்லில் இருந்து நமக்கு வந்து ஒரு எலெக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு நமக்கு தெரியும் அப்படிதானா ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங்லி ஆர் பைண்டட் டு தி நியூக்ளியஸ் அப்போ இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்போது ஒன் எஸ் டூலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடியதுக்கு தான் என்னது அதுவும் ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் அனசேஷன் செகண்ட் ஹேனசேஷன் எனர்ஜி இஸ் ஹை ஃபார் லித்தியம் ஸோ ஃபஸ்ட் யார் வந்துடுவா லித்தியம் வந்துடும் நெக்ஸ்ட் இந்த ரோலை பார்த்தீங்க அப்படின்னா டூ எஸ் டூ எஸ் ஆர்பிட்டல் தான் செகண்டில் எஸ்ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது அப்போ அதை பிரேக் பண்ணுறது இன்னுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா போரான் தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டூ பி ஒன் டூ பி ஒன் பிஆர்பிட்டலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அடிஷ்னலான எனர்ஜி நமக்கு தேவைப்படுது ஸோ தேர்ட் ஆப்ஷன் கார்பன் அதுக்கப்புறமா யார் பெரிலியம்

ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரெண்ட் நம்ம பீரியாடிக் டேபிள் வச்சு சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு குரூப் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எழுதிருக்கிறோம் அயோனிக் ஃபார்ம்ஸில் எழுதியிருக்கிறோம் லித்தியம் ப்ளஸ் பெரலியம் டூ ப்ளஸ் அப்படின்னு எழுதிருக்கிறோம் இப்போ டவுன் த குரூப் போக போக த சைஸ் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் ஒரு அயோனிக் சைஸ் என்னாகுது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ தேட் எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஸோ இங்கே வந்து ஹைட்ரேஷன் எந்தால் பீக்கி இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜ் ஆர் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு த ரேடியஸ் ஸோ டவுன் த குரூப் போகும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரேஷன் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அதே நேரம் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது டவுன் த குரூப் சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீசஸ் ஸோ சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ஹைட்ரேஷன் என்ன ஆகுது டிக்ரீசஸ் பட் இன் இந்த பீரியட் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகுது த சைஸ்

ஹேவிங் மோர் ஹைட்ரேஷன் ஒன் ஓகேவா ஜென்ரலாகவே சொல்லிடலாம் இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனை ஹெல்மேட் பண்ண முடியும் ஏன்னா குரூப் டூ தான் என்னது ஹாஸ் ஹை ஹைட்ரேஷன் என்றால் பி தன் குரூப் ஒன் அப்போ ஏம்பியும் ஃபர்ஸ்ட் குரூப்ல வருது ரிஜெக்ட் பண்ணிடலாம் இப்போ சிஆர் டிஆர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் டூ பிளஸ் அண்ட் மெக்னீஷியம் டூ பிளஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம் டவுன் த என்ன என்னாகுது சைஸ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஹைட்ரேஷன் எந்த அலப்பி டிக்ரீஸ் ஆகும் அப்போது கீழே யார் இருக்கிறா கால்சியம் வந்து கீழே இருக்குது அப்போது கால்சியமோட ஹைட்ரேஷன் எந்த அலப்பி குறவா இருக்கும் மெக்னீஷியம் குரூப்பில் மேலே இருக்குது ஸோ மெக்னீஷியமோட சைஸ் வந்து லெஸ் தேன் கால்சியம் ஸோ ஹைட்ரேஷன் எந்த அல்பி இஸ் ஹை ஃபார் மெக்னீஷியம் டூ ப்ளஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெக்னேஷியம் டூ ப்ளஸ் ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் அரேஞ்ச் இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் டைப்போல் மூமெண்ட் So, BF3, த்ரீ ஹெச் டூ எஸ் ஹெச் கொடுத்துருக்குறாங்க நம்ம டைப்போல் மூமெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் So, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BF3 த்ரீயோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும் So, இதில் வந்து தெரண்டை எஃபுக்கும் சேர்ந்து ஒரு ரெசல்டன்ட் டைப்போல் மூமெண்ட் இருக்கும் அதை வந்து ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஃப்ளோரினோட டைப்போல் மூமெண்ட் கூட கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து டைப்போல் மூமெண்ட்டே இருக்காது ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் said to பி நான் போலார் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஸோ சல்ஃபர் அண்ட் ஹைட்ரஜனுக்கு Electronegativity நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ணும்போது போது ஆக்ஸிஜன் ஹைட்ரஜனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும் ஸோ த பொலாரிட்டி வில் பி ஹை பொலாரிட்டி அதிகமாக இருந்ததுன்னா moment மூமெண்ட் எப்படி இருக்கும் ஹையராக இருக்கும் ஸோ வாட்டரோட டைப்போல் மூமெண்ட் இஸ் ஹையர் தேன் than ஆஃப் of H2S and அண்ட் that of ஆஃப் பிஎஃப் த்ரீ ஸோ பிஎஃப் த்ரீ இஸ் compare பட் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து பிஎஃப் த்ரீயை லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறோம் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த ஆங்கிள் பிட்வீன் த்ரீ அயோடின் ஆட்டம்ஸ் ஆஃப் ஐ த்ரீ மைனஸ் அயோனிஸ் ஸோ அயோடின் பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் அதில் அவுட்டர் எலக்ட்ரானில் எத்தனை எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் ஆர்பிட்டலில் செவன் எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் இப்போ ஐ மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு எலெக்ட்ரான் இருக்குது ஸோ செவன் ப்ளஸ் ஒன் டோட்டலாக எயிட் எலக்ட்ரான்ஸ் வந்து அயோடின் ஐ மைனஸ்க்கு இருக்குது இப்போ இந்த ஐ மைனஸ் கூட ரெண்டு அயோடின் கூட கோவாலண்ட்டாக பாண்ட் ஆகுது ஸோ எழுதணும் அப்படின்னா ஐ இங்கே ஒரு அயோடன் கூடையும் இங்கே ஒரு அயோடன் கூடையும் லீனியராக பைண்டாக பாண்ட் ஆகுது ஓகே ஸோ இந்த அயோடனை சுற்றி ஒன்று ரெண்டு மூணு செட் ஆஃப் லோன் பேர்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இங்கே இருக்குது எயிட்டி இந்த அயோடன் கூட இருக்குது அண்ட் இந்த அயோடனுக்குமே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவந்தை எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கு சிமிலர்லி இங்கேயுமே ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு எலெக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் இங்கே பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைகோனல் பை பிரமிடல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு இடத்துலையும் இந்த மூணு இடத்துலையுமே பிளார் ஸ்ட்ரக்சரில் வந்து லோன் பேயர்ஸ் இருக்குது மேலையின் கீழே நமக்கு வந்து அயோடின் இருக்குது ஸோ இட் இஸ் அ லீனியர் மாலிகூல் அப்போ ஆங்கிள் கேட்டிருக்கிறாங்க பிட்வீன் த த்ரீ அயோடின் ஆட்டம் இது வந்து மைனஸ் அப்படிங்கிறது இப்படி ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கோம் ஆங்கிள் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஓகேவா ஷேப் வந்து லீனியர் ஜியோமிட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பை பிரமிடல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி த்ரீ டி ஓகே ஹைப்ரிடைசேஷன் வில் பி எஸ்பி த்ரீ டி அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம்னா ஒன் டூ த்ரீ இந்த ஐடனுக்கும் த்ரீ இருக்குது ஸோ இந்த ஐடனுக்கும் த்ரீ இருக்குது ஸோ த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ என்னது நயன் லோன் பேயர்ஸ் வந்து இருக்குது சிக்ஸ்த் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங் கிளாஸ் ஆஃப் போரைன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இப்போ வந்து மூணு ஏபிசி கொடுத்துருக்கு மூணு க்ளோஸோ நீடோ அராக்னோ இதுக்கு கூட வந்து எதுன்னு பார்த்து நம்ம மேட்ச் பண்ணணும் ஸோ நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போரைன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் க்ளோஸோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ஹெச்என் டூ மைனஸ்

H8, எயிட் அப்படின்னு எழுதணும் அப்போது ஃபார்ட்டீன் இருக்குல்லையா ஸோ 14-8, எயிட் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் வருது ஸோ சிக்ஸ் மைனஸ் ஸோ பிஎன் ஹெச்என் சிக்ஸ் மைனஸ் பேட்டர்னில் யார் இருக்கிறா அராக்னோ இருக்குது அப்படிதானே தானே ஸோ அராக்னோ போரேன் ஸோ சிக்கு கூட நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பி டென் 2 டென் டூ மைனஸ் ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் பிஎன் ஹெச்என் டூ மைனஸ் ஸோ இது யார் பிஎன் ஹெச்என் டூ மைனஸ் க்ளோஸோ போரெயின் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ கூட இது மேட்ச் ஆகுது பி ஏ பி நயன் ஹெச் தேர்ட்டீன் ஸோ பி நயன் ஹெச் நயன் அப்போது தேர்ட்டீன் மைனஸ் நயன் ஃபோர் ஸோ பி நயன் ஹெச் நயன் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் யார் ஸோ வந்து இது வரும் நிடோபோரைனுக்கு இது வரும் போரேனுக்கு இதை மேட்ச் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஸோ செவன்த் கொஸ்டின் இன் பீச் பி so so, ூ ஹெச் சிக்ஸ் ஈச் போரான் ஆட்டம் இஸ் ஹைப்ரடைஸ்ட் ஸோ பி டூ ஹெச் சிக்ஸ் அப்படின்னா என்னது டைபோரேன் ஸோ டைபோரைனில் இருக்கக்கூடிய போரானுக்கு என்ன ஹைப்ரடைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ போரேனோட டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதியிருக்கிறோம் ஸோ டைபோரைனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ போரான் கடையில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஸோ நாலு டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இந்த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் எப்படி லிங்க் ஆயிருக்கு த்ரீ சென்டர் டூ எலக்ட்ரான் பாண்ட் ஆர் இட் இஸ் செட் டு பி பனானா பாண்ட் அது நமக்கு தெரியும் ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் எப்படி லிங்க் ஆயிருக்கு டூ சென்டர் டூ எலக்ட்ரான் பாண்ட் ஸோ எப்படி லிங்க் ஆயிருந்தாலும் போரான் ஈச் போரான் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு ஃபோர் பாண்டிங் வந்து போரானுக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஸோ ஃபோர் பாண்ட்ஸ் ஆர் அட்டாச் டூ ஈச் போரான் அப்படிதான் அப்போது அப்போ நாலு பாண்டிங் இருக்கிறதுனால திஸ் டூ போரான் ஐட்டம்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைஸ்ட் ஓகேவா எஸ்பி த்ரீ எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன் இருக்கிறதுனால தான் ஃபோர் பாண்டிங் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போத்த போரான்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஹவு மெனி த்ரீ ஹண்ட்ரட் டூ எலக்ட்ரான் பாண்ட்ஸ் இருக்குது டூ இருக்குது டூ சண்ட்ரட் டூ எலக்ட்ரான் பாண்ட்ஸ் வந்து ஃபோர் இருக்குது அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா ஹெச் பிஹெச் பாண்டாங்கிள் வந்து நைன்டி செவன் டிகிரியும் பிஹெச்பி பாண்டாங்கிள் எப்படி இருக்குது எயிட்டி த்ரீ டிகிரியும் இருக்குது ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ட் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி த நெக்ஸ்ட் வீடியோ பை